வெல்கம் டு மைடி மெடிக்கோஸ் அண்ட் ஃபைவ் மினிட்ஸ் சீரஸில் நம்ம இன்றைக்கி பேரண்ட் அக்டர்ஸ் ஆட்டரி ஹோசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் பேரண்ட் ஆக்டர்ஸ் ஆட்டரி ஹோசஸ் பற்றி டீட்டெயிலாக ப்ரீவியஸ் வீடியோஸ் நாலு வீடியோஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ஜஸ்ட் வீ ஆர் கோயிங் டு லிஸ்ட் அவுட் சம் ஆஃப் த காசஸ் அண்ட் ப்ரீ டிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ் க்ளினிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் தான் பண்ண போகிறோம் நாட் வி ஆர் கோயிங் டு டூ மச் டீட்டெயிலி லைக் ப்ரீவியஸ் வீடியோஸ் ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பேட்டன்ட் அக்டர்ஸ் ஆட்டியோஸுங்கிறது இந்த மாதிரி பேத்தாலஜிக்கல் கனெக்ஷன் பிட்வீன் த லெஃப்ட் பல்மரி ஆட்ரி அண்ட் த டிசனிங் ஆர்ட்டா விச் இஸ் டிஸ்டல் டு த டிவிஷன் ஆஃப் மெயின் பல்மரிட்டர்னு த லெஃப்ட் சப்க்லேவிங் ஆட்ரி இட் இஸ் பேத்தாலஜிக்கல் ஒன்லி இந்த போஸ்ட் நேட்டல் ஏஜில் இந்த பர்சஸ்டான தான் இட் இஸ் பேத்தாலஜிக்கல் ப்ரீ நேட்டலாக ஃபீட்டஸாக இருக்கும்போது இட் இஸ் அ ஃபிசியாலஜிக்கல் திங்க் ஓகேங்களா அடுத்து வேக்டஸ் ப்ரீ டிஸ்போசிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாமே ப்ரீ டிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ் ஃபார் த பிடிஏ அதுலேயும் இது மூணு தான் மோஸ்ட் காமன் ஃபீமேலாக இருக்கிறது ஹை ஆல்டிடியூடாக இருக்கிறது கன்ஜினட்டல் இன்ஃபெக்ஷன் லைக் ருபெல்லா இதெல்லாம் தான் வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் ஃபீமேலில் மோர் காமன் டூ இஸ் டூ ஒன் ரேஷியோவில் இருக்கும் ஃபீமேல் இஸ் டூ மேல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து அசோசியேஷன் ஃபேக்டர்ஸ் இது எல்லா சின்ரோம்லையும் பிடியே இருக்கலாம் அதை தான் நம்ம வந்துட்டு அசோசியேஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஏசையோனாட்டிக் ஹார்ட் டிசீஸு நிறையாமே இதில் அசோசியேட் ஆகிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எல்லா குரோமோசோமன் அப்னார்மாலிட்டிஸ் இந்த சிண்ட்ரோம் மெட்டர்னல் கண்டிஷன் இந்த மெட்டர்னல் ஃபேக்டர்ஸ் இது எல்லாமே காமனாக ஏசையோனாட்டிக் ஹார்ட் டிசீஸ்க்கு அசோசியேஷன் சிண்ட்ரோமா சொல்லலாம் வைவேலாக கேட்டால் நீங்கள் இதுவே யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் சைஸு ஸ்மாலு மாடரேட் லார்ஜுன்னு பிரிச்சிருக்காங்க சைலன் பீடியங்கிறது எதுவும் கிடையாது இந்த ஸ்மால் சைஸை விட சின்னதாக இருக்கும் அதனால் தெர் வில் பி நோ சிம்டம் நோ சைன் நோ ட்ரீட்மெண்ட் இஸ் நீடட் அடுத்து பேஸ்ட் ஆன் ஷேப்பு ஆன்ஜியோகிராஃபியில் இருந்த ஷேப்பை வச்சு க்ரெச்சிங் ஒரு அஞ்சு டைப் பிரிச்சுருக்காரு அதை தான் இங்கே பார்க்குறோம் ஷேப்பை வச்சு நம்ம பிரிச்சிருக்கிறது அடுத்து ஹீமோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிங்கன்னா சிஸ்டமிக் சர்க்குலேஷனில் நார்மலாக ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அண்ட் பல்மரி சர்க்குலேஷனில் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் அதனால சிஸ்டமிக் சர்க்குலேஷனில் பிளட் எப்பயும் ஃபிசியாலஜிக்கலாக போகிறது ஆனால் இந்த இடத்துல ஷண்ட் இருக்கும்போது பல்மரி சர்க்குலேஷனில் கம்மியாக ப்ரெஷர் இருக்கிறதுனால இட் லவ்ஸ் டு கோஸ் டு த பல்மரி சர்க்குலேஷன் அப்போ ஃபிசியாலஜிக்கலாக வர பிளட்டும் இந்த மாதிரி வரும் ஃபிசியாலஜிக்கல் பிளட் பிளஸ் இந்த பேத்தாலஜிக்கல் பிளட் இந்த லார்ஜ் வால்யூம் ஆஃப் பிளட்டு பல்மரி சர்க்குலேஷனுக்கு பல்மரி வழியாக போகுது ஸோ பல்மெரி எடிமா ட்ராமாவை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தர் வில் பி ரியாக்ஷனரி வேஷோ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் நம்மளோட மீடியா லேர் வந்துட்டு ப்ரோலிஃபரேட் ஆகும் இந்த ரெண்டு ஃபேக்டர் இஸ் லீடிங் டு த பல்மரி ஹைப்பர் டென்ஷன் அப்போவே நம்ம ட்ரீட் பண்ணல அப்படின்னா இந்த கலர் இந்த இடத்துல ஆரஞ்ச் கலரில் போட்டுருக்க பாருங்க அது இன்டிமல் ப்ரோலிஃபரேஷன் இந்த மாதிரி இன்டிமா ப்ரோலிஃபரேட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி பல்மரி வசலில் எல்லாத்துலேயும் இன்டிமா ப்ரோலிஃபரேட் ஆகும் அதுக்கு பேர் தான் பல்மரி அப்ட்ரக்டிவ் வாஸ்குலர் டிசிஸ் அப்படி பல்மனரி அப்டிரக்டிவ் வாஸ்குலர் டிசிஸ் வந்துச்சுன்னா பல்மரி சர்க்குலேஷனில் ப்ரெஷரு சிஸ்டமிக் சர்க்குலேஷனை விட அதிகமாகிடும் அதுதான் சிஸ்டமிக் சர்க்குலேஷனில் ஒரு அறவும் பல்மரி சர்க்குலேஷனில் ரெண்டு அரவும் போட்டிருக்கேன் அதனால் ஹைட் டு லோ ரெசிஸ்டன்ஸ் தானே பிளட்டும் ஃப்ளோ ஆகும் அதனால் நார்மலாக போகிற ப்ளட்டு எப்பயும் போல் டிஸ்னிங் அயோட்டா அதோட பார்த்துக்கு போய்டும் இந்த ஃபிசியாலஜிக்கல் பிளட்டு பல்மரி சர்க்குலேஷன் போகாமல் டீஆக்சினேட்டட் பிளட்டு வில் லவ்ஸ் டு கோஸ் ஃப்ரம் த ரைட் ஹெண்ட்ரி டு டூ த டிசன்டிங் அயோட்டா ஓகேங்களா இது மாதிரி டிசன் கவனிச்சிங்கன்னா டிசெண்டிங் அயோட்டாக்கு தானே போகுது அதனால டெசன்டிங் அயோட்டா எங்கெல்லாம் சப்ளை பண்ணதோ அந்த இடத்துக்குலாம் இந்த டீஆக்சினேட்டட் பிளட்டு போகுது அப்போது பி அந்த இடத்துல மட்டும்தான் சயனோசிஸ் இருக்கும் ஸோ தெர் வில் பி டிஃபரன்ஷியல் சைனோசிஸ் இன் திஸ் பீடியே இந்த மாதிரி லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு இருந்த பிளட்டு ரைட் டு லெஃப்ட் போகிறது தான் நம்ம எய்சின்மிங்கர் சின்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா சயின்ஸு சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஏசிம்டமேட்டிக்காக தான் இருக்கும் இந்த பிடிஏ எந்த இடத்துல இருக்குதுன்னா செகண்ட் இன்டர் காஸ்டல் ஸ்பேஸில் தான் இருக்குது அப்போது செகண்ட் இன்டர் காஸ்டல் ஸ்பேஸில் இன்ஸ்பெக்ஷன் பால் பால் பேஷண்ட் பர்கஷன் ஆஸ்கல் சேஞ்சஸ் தெரியும் அண்டு மிஷினரி மர்மருங்கிறது சிஸ்டலிலையும் மர்மர் கேட்கும் டயஸ்டலிலையும் மர்மர் கேட்கும் அதுக்கு பேர் தான் மிஷினரி மர்மர் அதுக்கு வேறு என்னென்ன பேர் இருக்குங்கிறது ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் பார்த்துக்காங்க அடுத்து இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங் அப்படிங்கனா கோல்டு ஸ்டாண்டர்ட் எக்கோ அந்த பிடிஏவோட சைஸும் ஃப்ளோ த்ரூ த பிடிஏவும் நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து இசிஜி ஜெஸ்ட் எக்ஸ்ரே டாப்லர் ஆன்ஜியோகிராஃபி இது எல்லாமே இன்வெஸ்டிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும் அடுத்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிடிஏவாக இருக்கும்போது வி கேன் வெயிட் ஃபார் அ ஸ்பாண்டேனியஸ் க்ளோஷர் மாடரேட்டாக இருக்கும்போது டூ இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்போது அதுக்குள்ளே பல்மெண்ட் ஹைப்பர்டென்ஷன் டெவலப் ஆகுது அப்படின்னா வி ஷுட் கோ ஃபார் த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் லார்ஜாக இருந்துச்சுன்னா அஸ் சோனஸ் கண்டுபிடிச்சோன்னு யூ ஷுட் கிவ் த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு பிடிஏ பேட்டண்டாக இருக்கிறதுக்கு காரணம் நம்மளோட ப்ராஸ்டாகலண்டன்ஸ் தான் அந்த ப்ராஸ்டாக்லன்ஸ் வராமல் இன்ஹிபிட் பண்ணுறது என் அப்போது என்டோமேத்தஸன் தான் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸு அது எப்பப்பெல்லாம் கான்ட்ரா இண்டிகேட் ஆகோ அப்போ வி கேன் ட்ரை த இபு ப்ரோஃபன் நவ்வ டேஸ் வி ஆர் கிவிங் பேராசிட்டமால் அதுவே இன்னஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்டர்நேஷ்னல் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்ளூடர் இந்த இடத்துல வைக்கும்போது வி ஆர் ப்ரிவென்டிங் த பிளட் ஃப்ளோ ஃப்ரம் திஸ் டு திஸ் தர்பே வி ஆர் ப்ரிவென்டிங் த பேத்தாலஜி இன் த பிடிஏ எப்போல்லாம் இந்த இன்டர்வேஷ்னல் ப்ரொசீஜர் கான்ட்ராக்டிகேட்டடோ அப்போ வீ கேன் க்ரோ ஃபார் சர்ஜிக்கல் இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் டபுள் லைகேட் பண்ணிடுவாங்க அதுதான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் இது எல்லாமே பிஓவிடி டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியே பண்ணணும் பிஓவிடி டெவலப் ஆயிடுச்சுன்னா வீ ஷுட் கோ ஃபார் லங் அண்ட் ஹார்ட் ட்ரான்ஸ்பிளான்ட் அதுதான் ஒரே ஆப்ஷன் அடுத்து ஆப்ளிகேட்ரி பீடியே இல்லைனா டக்டஸ் டிபெண்ட் லீஷன் சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது எந்தெந்த கன்ஜினட்டல் ஹார்ட் டிசீசஸ்லாம் டக்டஸ் இருந்தால் தான் பாப்பா உயிரோடு இருக்குமோ அதில் தான் டக்டஸ் டிபெண்ட் லீஷன் அது இல்லைன்னா பாப்பாவால் சர்வைவே பண்ண முடியாது இறந்து போயிடும் அதுதான் நம்ம ஆப்ளிகேட்ரி பீடியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ட்ரைகஸ்பிட்ரிஷாவும் அயோட்டிகட்ரிஷாவும் இது எப்படி தான் சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதுக்கான வீடியோ ஆப்ளிகேட்டரி பீடியை நம்ம சேனல்லே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அது போய் பாருங்கள் டீட்டெயிலாக புரியும் இப்போதைக்கு ஆப்ளிகேட்ரி பீடியைன்னால் பிடிஏ டாக்டர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தையோட உயிரோட இருக்க முடியும் இந்த கண்டிஷனில் இல்லைன்னா இருக்க முடியாது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அப்போ டாக்டர்ஸை பேட்டெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா யாருக்குமே சொல்லியிருந்தோம் ப்ராஸ்டாக்குல இருந்துச்சு தான் டாக்டர்ஸை பேட்டண்டாக வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த ப்ராஸ்டாக்லாண்டின் பாயிண்ட் ஒன் மைக்ரோகிராம் பர் கேஜி பர் மினிட் நம்ம இன்ஃப்யூஷன் கொடுத்தோம் அப்படின்னா இட்டு வில் கீப் த டாக்டர்ஸ் ஓப்பன் இது அப் டு செவன் டேஸ் வரைக்கும் தான் கொடுக்கணும் அதுக்குள்ளே அந்த கஞ்சினட்ட ஹார்ட் டிசீஸ்க்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணி ட்ரீட் பண்ணி முடிச்சிடணும் இதுதான் ஹோல் பிடிஏ இன் ஃபைவ் மினிட்ஸு ஸோ நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இதுக்கப்புறம் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் So thank you.